ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இந்த எபிசோடில் ரீசெண்டாக ஐடியூன்ஸில் ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆன காதம்பரி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு வந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா அவங்களோட வண்டி வந்து ஒரு காட்டுப்பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதனால் சரி பக்கத்தில் ஏதாச்சும் வீடு இருக்கோம் அங்கே போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து உடம்புலாம் அங்கங்கே அடிபட்டுருக்கு. அப்படி போகும்போது ஒரு வீடு அவங்க பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்க கது தட்டும் போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவரால் பேச முடியலை. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்னை சேர்க்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களை வீட்டுக்குள்ளே விட்டுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது. பட் இவங்க வந்து அதை அப்படி அப்படியே பார்த்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று அழுகிற சத்தம் கேட்குது. அதுவும் ஒரு அட்டை அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இதை பார்க்குற நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை மீட்டுறாங்க. ஆனால் அந்த தாத்தா வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாரு. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து சுட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், முதல் பாசிட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குன்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்க படம். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னும்போது அந்த லோ பட்ஜெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே அழகாகவே சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹாரர் ப்ளஸ் வீட்லேயே நடக்க போகிற ஒரு பேய் படம் அப்படின்னும்போது உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் இருக்காது. ஒரு வீடு, அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான். அதை எப்படி நம்ம ஹாரர் எலிமெண்ட்டாக காட்டணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட பின்னணி இசையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பலமாக இருந்தது. பிருத்வி அவர் தான் இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை பண்ணியிருக்காரு. ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காரு. பேய் படங்கள் அப்படின்னும் போது பாடல்கள் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடல்கள் இல்லை. அப்படி இல்லைனாலும் பின்னணி இசையில் எந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு அந்த ஒரு பேய் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வரும்போது எப்படி நம்ம ஒரு பதற்றத்தை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், முதல் நெகட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட கதையும் சரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி. கதை அப்படின்னு சொல்ல போனோன்னா, நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை உலகத்து சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் எடுத்துக்கிட்டால் 90-95% படங்கள் நான் சொன்ன கதையை நோக்கி தான் வரும். யாரோ போவாங்க, திடீர்னு ஒரு வீட்டுக்கு வருவாங்க, இல்லைனா ஃபேமிலி வேறு வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு மாறி வருவாங்க. இந்த வீட்டில் சில சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் அவங்க கதையை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். டேரக்டர் ரொம்பவே முக்கியமாக யோசிச்சிருக்காது. ஏன்னா நம்ம பெருசாக எந்த ஒரு புதுமையான விஷயமும் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ஃபுல்லாக பேய் படமாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் எடுத்திருக்காரு. பட் அதை ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஆர்டர் எலிமெண்ட்டும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி மூலயமா சில சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக கொடுத்துருக்காங்களே தவிர, மற்றபடி கதை ரீதியாக சரி திரைக்கதையும் சரி அந்த ஒரு ஆர்டர் எலிமெண்ட் இந்த படத்தில் சுத்தமாகவே எடுபடலைன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பேய் படத்துக்கு ஆர்டர் எலிமெண்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த படத்தில் வேறு மாதிரியான கதை அம்சங்கள் இருந்தால் கூட ஓகே. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேய் படத்தில் ஆர்டர் எலிமெண்ட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு நெகட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட கேஸ்டிங்கோட செலெக்ஷனும் பர்ஃபார்மன்ஸும் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி நான் அதை நான் மோசம் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ சில சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தேவையான எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. அந்த ஆக்டிங்கோட இம்மெச்சூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படம் பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த படத்துக்கு ஒரு நெடலாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த படத்தோட டைரக்டரான அருள் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லேயும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுதோ அப்படின்ற விஷயம் வருது. மேபி ஒரு ஒன் ஆர் டூ மூவிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றதுலாம் சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே போனோன்னா, ஒரு பேய் படம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்காங்க. ஆனால் அதில் பெருசாக இந்த ரிஸ்க்கும் எடுத்துக்கூடாது. ஒரு பேய் படம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குமோ அதை நம்ம எடுப்போம், அதில் நம்ம நடிக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் இவங்க படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதனாலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக வந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் கதையிலையும் சரி திரைக்கதையிலையும் சரி இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த படத்தோட ரேட்டிங் செக்மெண்ட்குள்ளே நம்ம போகலாம்.
படத்துக்கு நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10-3 மதிப்பெண் கொடுக்கலாம். இந்த படத்தில் பெருசாக அடல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடல் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே ஆரல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெருசாக பயமுத்துற மாதிரி இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஸோ எந்த வயசுக்காரங்களும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.